திரைவம் சினிமாஸில் இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ரோமியோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ குடும்ப கஷ்டத்துக்காக மலேசியாவுக்கு வேலைக்கு போய் அங்கே அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதே ஒரு தொழிலாக செஞ்சு நிறையா பணம் சம்பாரித்து ஊரில் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டு இப்போ திரும்ப இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு, கிராமத்துக்கு வர்றாரு. அங்கே வந்த உடனே அவங்க அப்பா அம்மா கல்யாண வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது, இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணையே லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. இதை கண்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணையே பேசி கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு மெட்ராஸில் வேலை செய்கிறதா சொல்லுது வீட்டில், ஆனால் மெட்ராஸில் அந்த பொண்ணு வேலையெல்லாம் செய்யலை, சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுடைய லட்சியம். இந்த சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணு ஹீரோக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுது, நீ என்னை வந்து மெட்ராஸில் தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர் ஒத்துக்கிட்டு மெட்ராஸில் கொண்டு வந்து செட்டில் பண்ணுறாரு. வந்த உடனே அந்த பொண்ணு இவர்கிட்ட டைவர்ஸ் கேட்குது, ஏன்னா இவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சினிமாவில் மறுபடியும் சான்ஸ் தர்றதுக்காக அந்த பொண்ணு விரும்புது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல படத்தில் நல்ல திரைக்கதை இருக்கும். நல்ல திரைக்கதை அப்படின்னா என்னென்னா, கதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவுந்துக்கிட்டே இருக்கணும். இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவுந்துருக்குதா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மெயின் கதையை விட்டுட்டு வேறு வேறு கதைக்கு போகிறது, படத்துக்கு சம்மந்தம் இல்லாத கதைக்கு. இந்த படத்து கதைக்கு எதுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர், இந்த படத்து கதைக்கு எதுக்கு கற்பனையாக இன்னொரு ஃபோனில் பேசக்கூடிய ஒரு கேரக்டர், இதெல்லாம் நேரத்தை வீணாக்கிற விஷயமே தவிர கதையை வந்து நல்ல திரைக்கதையாக மாற்றுற விஷயம் இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு பேர் ரோமியோன்னு வச்சாச்சு, ஹீரோ வந்து லவ் பண்ணணும். இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் நமக்கு என்ன தோணணும், படத்தில் எப்படியாவது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடணும் அப்படின்னு தோணணும். இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் வந்துச்சு பிரேமலுன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தா இவங்க எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு படம் பார்க்குற நமக்கு தோணும். இந்த மின்னாளினியும் விஜய் ஆண்டனியும் சேரணும்னு நமக்கு ஏதாவது தோணுமா? சரி, அப்படி தோணணும்னா அந்தளவுக்கு திறம்பட்ட ஒரு நடிப்பாக இருக்கணும். எல்லா ஆக்ஷன் ஒரு எமோஷனுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு விஜய் ஆண்டனி. அவர் மொதல் படத்துலேருந்து இந்த படம் வரைக்குமே எல்லா எமோஷனுக்கும் ஒரே மாடுலேஷனில் தான் பேசுகிறாரு. வில்லங்கிட்ட பேசினாலும் சரி, அம்மாக்கிட்ட பேசினாலும் சரி, லவர்கிட்ட பேசினாலும் ஒரே மாடுலேஷனில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொது மேடையில் ஏறி எனக்கு நடிக்க தெரியாது அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்கிறாரு. இப்படி எந்த இண்டஸ்ட்ரியிலாவது வந்து எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இவர் அடிப்படையில் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்படி தான் இவரை நமக்கு தெரியும். அப்புறம் ஹீரோவானார், அதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். இந்த படத்தில் பார்த்தா எடிட்டர் அப்படின்னு சொல்லி இவர் பேர் தான் வருது. இப்போ சமீப காலமாக இவர் தான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃப்டாக அவர் பண்ணுறாரு, அது தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாவோ ஒரு காஸ்டியூமராகவோ வந்தால் நம்ம அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த எடிட்டர் அப்படிங்கிறதுல ஒரு உள்குத்து இருக்குது. ஏன்னா பெரிய ஹீரோங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய எடிட்டரை படத்தில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அதை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஃபிக்ஸ் பண்ண வச்சுருவாங்க. அது ஏன்னா படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற கேரக்டர் யாராவது நடிப்புலையோ டைலாக்லையோ ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதை எடிட்டிங்கில் உட்காந்து அழகாக வெட்டி தூக்கி போட்டு, இப்போ ஒரு வேளை ஒரு சீனில் கூட நடிக்கிறவன் நல்லா நடிக்கிறான் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுங்க, அவன் க்ளோஸ்அப் இருக்க வேண்டிய இடத்துல இவர் க்ளோஸ்அப் இருக்கும், அவன் டைலாக் ஓவர்லாப்பில் போய்கிட்டு இருக்கும். இந்த விதையெல்லாம் வந்து பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கு, அதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச தொழிலுன்னா மியூசிக் டைரக்டர், ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நிறைய ஹிட்டு பாட்டு கொடுத்தவர் தான். அந்த மாதிரி இவர் நடிக்கிற படங்களில் ஒரு நாலு பாட்டை ஹிட்டு கொடுக்கணும்ல, அதை விட்டுவிட்டு எடிட்டிங் டேபிளில் உட்காந்து எடிட் பண்ணுறாராமா? தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான்ற மாதிரி இவர் தெரியாத தொழிலில் தொட்டு கெட்டால் கெட்டு போகிறாரு, நம்மளெல்லாம் கதரை விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது தமிழ் புத்தாண்டுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வழக்கமாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் பத்து படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகும், இப்போல்லாம் கம்மியாக தான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடும்படியாக ஒரு ரெண்டு படம் தான், ஒன்று விஜயாண்டி படம், இன்னொன்று ஜி பிரகாஷ் படம். இந்த ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளத்தில் ஒன்று பிரணவ் மோகன்லால் படம், ஒன்றும் பகத் பாசில் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரெண்டையும் பார்த்துட்டோம். ரெண்டுமே நல்ல படம் தான், ரெண்டுமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய படம் தான். இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, மலையாளத்தில் சின்ன படம் ஜெய் கணேஷ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படமும் நல்லாயிருக்கும், அந்த படமும் லாபம் வருமா? மலையாளத்தில் மொத்தம் வந்ததே மூணு படம், அந்த மூணு படமுமே நல்லா இருக்குது, லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே
இந்த மாதம் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு உருப்படியான படம் கூட இவங்க எடுக்கலை. சரி, தமிழ் படத்தை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் புக்கிங்கில் போய் பார்த்தா 10 டிக்கெட்டுக்கு மேலே புக் பண்ணியிருந்தால் தான் டிக்கெட்டே புக் பண்ணணும். ஏன்னா 10 டிக்கெட்டுக்கு குறவாக போனால் அங்கே போனால் ஷோ பிரேக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்னடானா இங்கே ஷோ பிரேக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னடானா மலையாளத்தில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் இவங்க பண்ண சாதனை. தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனடா தமிழ் புத்தாண்டுக்கு வந்த சோதனை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துக்கு பேர் ரோமியோ. படத்தில் விஜய் ஆண்டனி ஒரே ரொமான்ஸ் மூடில் இருக்கார், ஒரே ரொமான்ஸாக பண்ணி தள்ளுறாரு. அதை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நெஞ்செழுத்து இருந்ததுன்னா போய் பாரும், பார்த்து தொலையும்.